ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு கெஸ்ட் மேக்கப் தான் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து நான் இவங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் மேக் ஓவர் பண்ண போகிறேன். இவங்களுக்கு ஹேர் ஸ்டைலில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கெஸ்ட் மேக்கப், அதாவது கெஸ்ட் மேக்கப்னால் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு மேரேஜ் நடக்கும், ஆனால் நம்மளும் வந்து அழகாக இருக்கணும், ஆனால் கல்யாண பொண்ணுக்கு அளவுக்கு அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம கெஸ்ட்டாக போகிற ஃபங்க்ஷனுக்கு எப்படி மேக்கப் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நான் வந்து இப்போ தலை என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, க்ரிம்பிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ லென்த்தாக போட்டால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வந்துடுது, ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்துடுது. ஸோ அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, எங்களுக்கு வந்து ஸ்லோவாகவே இந்த ஹேர் லுக் எப்படி வந்திருக்கு, ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எனக்காக கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், சரிங்களா. இப்போ வந்து நான் அவங்களோட முடியை வந்து க்ரிம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஹெவியானா, ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம க்ரிம் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நேரம் நிற்கும். நான் இவங்களுக்கு வந்து நார்மலாக தான் பண்ணுறேன். ஏன் நார்மலாக பண்ணுறேன் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப வந்து அந்த வளைவு வளைவாக வேண்டாம், எனக்கு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னாங்க. அதனால தான் நான் க்ரிம்பிங் மிஷின் வச்சு க்ரிம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மிஷின் வந்து நான் புதுசாக வாங்கியிருக்கேன். இதோட ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து வரும், மறக்காமல் நீங்கள் பாருங்கள். ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் ஹேரு, ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு வந்து க்ரிம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ க்ரிம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இவங்களுக்கு வந்து ஹேர் லுக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இவங்க வந்து பன் ஸ்டைலில், அதாவது கொண்ட ஸ்டைலில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து நானே, இது வந்து என்னோடய ஓன் க்ரியேஷன் தான் இந்த ஹேர் லுக்கு. ஸோ நான் யூடியூப்பில் மற்ற சேனல்ஸில் பார்க்காம நானே ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லையே வினோதா, இந்தளவுக்கு பண்ணுறியே அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம பார்த்து பண்ணுறோம் அது வேறு, ஸோ நம்மளே வந்து ஓனாக ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி நான் வந்து இந்த ஹேர் லுக் பண்ணியிருந்தேன். நாங்கள் 4 பேர் எங்கள் சேனலுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்படி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட புக்கிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஈவெண்ட்டுக்குமே நம்ம வந்து மேக்கப் பண்ணி தரலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் கூட காண்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவங்களுக்கு லைட்டாக பஃப் வைக்க சொன்னாங்க, அந்த மாதிரி லைட்டாக வச்சுட்டு ஸோ நான் சைடில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து ஒன்று போட்டேன். அது வந்து அவ்வளோ சூட் ஆகலைன்றதுனால திரும்பி நாங்கள் மாற்றிட்டு வேறு வந்து ட்ரை பண்ணோம். மேக்கப் பண்ணுறது வந்து பண்ணுறவங்களுக்கு பிடிக்கக்கூடாது, நமக்கு யார் நம்மளை நம்பி நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து நான் பண்ணி முடித்த ஹேர் ஸ்டைல் லுக் வந்து இது தான் இருக்கு, இப்படி தான் இருக்குது. ஸோ இது என்னோடய ஓன் க்ரியேஷன், எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், நிறைய பேர் நேரில் பார்த்து சொல்கிறீங்க, அதை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ டேரெக்டாக வந்து நம்ம ஃபேஸ் மேக்கப் போயிடுறோம். ஃபேஸ் மேக்கப்புக்கு நான் வந்து மாய்ஸ்சர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாய்ஸ்சர். ஸோ இந்த லோஷனை வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அப்ளை பண்ணிடுறேன். இது எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் வந்து நிறைய டைப்பில் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் பேஸில் இருக்கிற மாய்ஸ்சரை யூஸ் பண்ணும்போது அவங்களோட முகம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும், நமக்கு மேக்கப் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நிற்கும், நல்லாயிருக்கும் லுக்கு. ஸோ அதுக்காக அடுத்து நான் வந்து கலர் பாரோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைமரையும் வந்து நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமர் எதுக்காகனா, நம்ம நெக்ஸ்ட் போடுற மேக்கப் வந்து அதை அப்படியே நல்லா ஸ்மூத்தாக வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காகவும், ப்ளஸ் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே வந்து எந்த ஒரு டேமேஜும் வராது, ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் ப்ரைமர் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கலர் கரெக்டர். ஸோ அவங்களுக்கு கண்ணு கீழையும் வாயை சுற்றியும் வந்து லைட்டாக வந்து அவங்களோட ஸ்கின் டோனை விட கொஞ்சம் அதிகமான ஒரு டோனில் இருந்துச்சு. ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக நான் ஒரு கன்சீலர், ஆரஞ்சு கன்சீலர் வச்சு அவங்களுக்கு வந்து நான் கலர் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கலர் கரெக்ட் எல்லாருக்கும் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. யாரெல்லாம் ஃபேஸ் வந்து எந்த ஒரு ஒரே ஸ்கின் டோனில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லாயிருக்கோ அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படாது, அதுதான் உண்மை.
இப்போ வந்து நான் மேக்கில் இருந்து அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷனை வந்து அவங்களுக்கு ஸ்கின் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து நம்ம ஹெவி லுக் வேணும், ஒரு ஹெச்டி லுக் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போட்டு ப்ளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பி இன்னொரு வாட்டியும் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஒரு கெஸ்ட் மேக்கப்போ இல்லைனா ஒரு சிம்பிள் மேக்கப் லுக்கு, எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் கலர் வந்து மாறக்கூடாது ஆனால் நான் வந்து மேக்கப் போட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகும். நான் இப்போ வந்து கலர் பார்லேருந்து ஒரு காம்பேக்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து நான் அதை வந்து செட் பண்ணுறேன். லூஸ் பவுடர் வச்சும் செட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது காம்பேக்ட் வச்சு தான் நான் வந்து அவங்களுக்கு செட் பண்ணிக்கிறேன். மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடும்போது ரொம்ப அழுத்தி அழுத்தி துடைக்காதீங்க, லைட்டாக வந்து டேப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரைடல் மேக்கப் ஒர்க் பண்ணும்பொழுதெல்லாம் ஐ மேக்கப் தான் ஃபஸ்ட்டு முடிப்போம், அதுக்கப்புறமா தான் வந்து ஃபேஸ் மேக்கப் வருவோம். ஸோ இது கெஸ்ட் மேக்கப் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் மேக்கப் முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறேன். இப்போ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுல ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம ஐப்ரோஸ் வந்து அந்த பவுடர் எடுத்த உடனே டைரெக்டாக நம்மளுடைய எட்ஜிலேருந்து, அதாவது ஐப்ரோஸோட முனையிலேருந்து நம்ம வைக்கக்கூடாது. அப்படி வச்சோம்னா நல்லா இருக்காது, நம்ம முனையில் வந்து அந்தளவுக்கு வந்து ஹேர் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஐப்ரோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே வந்து நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து ஐஷேடோஸ் பண்ணுறேன். சாரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்ட முடியல. என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட வீட்டில் வந்து அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஹாலோ ஒரு செட்டப்போ இல்லை. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து இதில் வந்து ஷோஃபாலேயே வச்சு நான் வந்து எடுக்கிறேன். அவங்களோட கம்ஃபர்டபுளுக்காக அந்த மாதிரி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஒரு டியூட்டோரியல் மாதிரி நான் போடும்போது கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என்னோடய ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட மறந்துடாதீங்க. நம்ம சென்னைக்குள்ளே எவ்வளோ தூரமாக இருந்தாலும் வந்துடலாம், அவுட் ஆஃப் ஸ்டேஷனாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் அஃபர்டபுள் ரேஞ்சில் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தையும் வந்து நான் வந்து ஐப்ரோஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். மேக்கப் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ஒரு சிலரெலாம் எனக்கு மேக்கப் போட்டதே இல்லை, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு பிடிக்கவும் சொல்லுவாங்க. ஒரு சிலரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மேக்கப் போடுறவங்களாம் நல்லவங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. என்னோடய கருத்து என்னென்னா, மேக்கப் அப்படின்றது வந்து நம்மளை நீட்டாக காட்டும். ஸோ நம்ம எப்படி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம், எப்படி இருக்குது அப்படின்ற, நம்ம எல்லா நேரமும் இந்த மாதிரி போட்டுட்டு சுத்த போகிறது கிடையாது. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை நமக்கான டேயில், நம்ம தான் அந்த டேவோட குயின் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. அது கரெக்டான விதத்தில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மேக்கப் போடுறது, நீட்டாக இருக்கிறது, அதெல்லாமே வந்து நமக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் அதிக அளவுக்கு கொண்டு வரும். ஒரு நாலு பேருக்கு முன்னாடி நம்ம போய் நின்று பேசுகிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இப்போ ஒரு தைரியமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இது எத்தனை பேர் நான் சொல்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றவங்க லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட லைக் வந்து எதுக்காக அப்படின்னா எங்களை அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க. ஸோ மஸ்காரா வந்து அவங்களே வந்து நானே வச்சுக்கிறேங்க்க்கா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. அவங்களே வந்து மஸ்காரா அவங்களோட கண்களுக்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஃபேக் லேஷஸ்லாம் வைக்கவே இல்லை அவங்க, ஏன்னா அவங்களுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து கலர் பார்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து லிப் பாம் வச்சிடுறேன். லிப் பாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு லிப்ஸ்டிக் வந்து வைக்கிறேன். ஸோ டைரெக்டாக லிப்ஸ்டிக்கும் வைக்கலாம், ஆனால் லிப் பாம் வச்சுட்டு வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து நார்மல் லிக்விட் லிப்ஸ்டிக்லாம் கிடையாது, ஒரு மேட் லிப்ஸ்டிக் நல்லாயிருக்கும், லாங் ஸ்டேவாக இருக்கும். மினிமம் வந்து ஒரு 8 hours வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய மேக்கப்போட ஹீரோ யார், ப்ளஷ் தானே. ஸோ அதை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணுற பாயிண்ட்லலாம் வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்களோட மூக்கில், அவங்களோட உதட்டுக்கு கீழே லைட்டாக ஹைலைட் பண்ணவுடனே ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தாங்க. எப்படி இருக்காங்க அப்படின்றதும் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்து வந்து எந்த மாதிரியான மேக்கப் லுக் வேணும் அப்படின்றத என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் பொதுவாகவே மேக்கப் போடுறதில்ல, அதுதான் உண்மை. ஒரு சிலர் வந்து என்னோடய மேக்கப் வீடியோ கேட்குறீங்க, நான் போடுறதே கிடையாது, அதனால தான் நான் வந்து பண்ணுறதில்ல. ஸோ இன்கேஸ் நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
வேறு வேறு என்ன, அவ்வளோதான். நம்ம வந்து அவங்களுக்கு ஜுவல்ஸ் போட்டாச்சு, சோக்கர் ப்ளஸ் இயர்ரிங் வந்து அவங்களுக்கு போட்டாச்சு. நெத்துச்சுடி வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பொட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி